வணக்கம். இன்று நாம் காணப்போகும் இந்த வீடியோ வந்து மயிலை கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் நடைபெற்று வரும் தெப்பத் திருவிழாவை பற்றியது. தைப்பூச கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக ஜனவரி நடுப்பகுதியிலிருந்து பிப்ரவரி வரையிலான பௌர்ணமி இரவில் நடைபெறும் இந்த அழகிய திருவிழா தெப்பத் திருவிழா என அழைக்கப்படுகிறது. மிக பிரம்மாண்டமான கபாலீஸ்வரர் கோயில் திருக்குளத்தில் தெப்பம் 3 நாட்கள் நடைபெறும். முதல் நாள் தெப்பத் திருவிழாவில் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாளும், இரண்டாம் நாள் தெப்பத் திருவிழாவில் சிங்காரவேலர் வள்ளி தெய்வானையுடன் தெப்பத் திருவிழாவில் பக்தர்களுக்கு அருளாசி வழங்குவார். இப்போ நம்ம அந்த காட்சிகளை தான் பார்த்துட்டுருக்கோம். அலங்காரம் முடிந்து சிங்கார வேலருக்கு வந்து கற்பூர ஆர்த்திலாம் காட்டி முடித்த பின் அவரை வந்து தெப்பத் திருவிழாவுக்காக அழைத்துச் செல்கின்றனர். இந்த தெப்பத் திருவிழாவை காண்பதற்கு வந்து மக்கள் கூட்டம் கூட்டமாக வந்து இந்த கபாலீஸ்வரர் கோயில் குளத்தின் படிகளில் அமர்ந்து இந்த காட்சியை கண்டு களிப்பார்கள். இதனை நாம் தெப்பத்திற்கு செல்லும்போது அந்த காட்சிகளை காணலாம். இப்போது சிங்காரவேலிருந்து ஊர்வலமாக தெப்பத்திற்கு மாடவீதிகளின் வழியாக அழைத்துச் செல்லப்படுகிறார். இப்போ நம்ம வந்து இந்த குளப்படிக்கட்டுக்கிட்ட வந்துட்டோம். இது மிகப்பெரிய குளம். இது சமீபத்தில் வந்து இங்கே அதே அளவுக்கு அதிகமான மழை பெய்ததன் காரணமாக இந்த குளம் வந்து முழுசாக ரொம்பியிருக்கு. அப்படியே ஃபுல்லாக 2 வருடங்களுக்கு முன்பாக வந்து இங்கே தண்ணீரே இல்லாமல் இந்த தெப்பத் திருவிழாவுக்காக தண்ணீரை லாரிகளின் மூலமாக நிரப்பினார்கள். ஆனால் இந்த வருடம் வந்து ஃபுல்லாக இருக்கு. அப்படியே இந்த தெப்பத்தின் முதல் சுற்று இப்போ ஆரம்பிச்சிருக்கு. அதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். முதல் நாள் வந்து கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் தெப்பத்தில் பவனி வந்து பக்தர்களுக்கு அருள் புரிவார்கள். அது வந்து 5 சுற்றுக்கள் முதல் நாள். இந்த 2ஆம் நாள் இன்னைக்கு வந்து 7 சுற்றுகள். மூன்றாம் நாள் வந்து அன்னை கற்பகாம்பாள் தெப்பத்தில் ஊர்வலம் வந்து மக்களுக்கு அருளாசி வழங்குவார். முருகன் வந்து சக்தியிடமிருந்து வேல் பெற்ற நாளான தைப்பூச விழா உலகம் முழுவதிலும் உள்ள முருகப்பெருமான் ஆலயங்களில் சிறப்பாக கொண்டாடப்படும். அதுபோலவே மயிலாப்பூரிலும் கபாலீஸ்வரர் கோயிலிலும் ஆண்டுதோறும் கோலாகலமாக இந்த விழா கொண்டாடப்படுகிறது. இந்த கோவிலில் வந்து முருகப்பெருமான் வள்ளி தெய்வானை சமேத சிங்காரவேலர் என்ற திருநாமத்துடன் அழைக்கப்படுகிறார். இப்போ இந்த முதல் சுற்று முடிந்தவுடன் பக்தர்கள் எல்லாம் அதை கண்டு கழித்து விட்டு கிளம்புகிறார்கள். அது அடுத்த சுற்றுக்கு மற்றவர்கள் வெளியே காத்து கொண்டிருப்பவர்கள் உள்ளே வந்து படியில் அமர்ந்து தெப்பத் திருவிழாவை கண்டு ரசிப்பார்கள். நல்ல கூட்டம் வருது. இப்போ நம்ம அந்த கூட்டத்தை தான் பார்த்துட்டுருக்கோம். முதல் சுற்று முடிவடைந்த நிலையில் அதை கண்டு கழித்தவர்கள் வெளியேறுவதும், அடுத்த சுற்றை காண்பதற்காக வெளியில் நிற்பவர்கள் உள்ளே வருவதும் இந்த காட்சிகளை நாம் காணலாம். இந்த வீடியோ பதிவு வந்து உங்களுக்காக பிரத்யேகமாக எடுக்கப்பட்டது. பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஒரு பில் பட்டினையும் டச் பண்ணிட்டீங்கனாக்க மார்ச் மாதம் நடைபெற போகிற கபாலீஸ்வரர் கோயில் திருவிழாக்கள் அனைத்தையும் நான் கவர் பண்ணலான் இருக்கோம். அது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் உங்களை வந்து அடையும். வீடியோவை முழுமையாக பார்த்தமைக்கு மிக்க நன்றி.